வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ரெசிபி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சோயா 65 பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 4 கப்பு சோயா எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்புக்கு இது வந்து 250 ml கப்பு. இந்த கப்புக்கு 4 கப்பு சோயா வந்து எடுத்து அதை வந்து உப்பு போட்டு வேக வச்சு அதை வந்து நல்லா ஆற வச்சு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். அதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்த்துடலாம். இப்போ நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் காரமான மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இது 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் தூள், அதையும் போட்டுடலாம். இது 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதையும் போட்டுடலாம். இது 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், அதையும் போட்டுடலாம். இது வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் போட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 3 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். மைதா மாவு 2 டேபிள்ஸ்பூன். இந்த மசாலாக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே சோயால உப்பு போட்டு தான் வேக வச்சோம். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ இதில் வந்து 4 டேபிள்ஸ்பூனுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஊற்றிட்டு நம்ம நல்லா கலரி எடுத்துடலாம். தண்ணி இடையில தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலரி எடுத்தாச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து ஊற வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 15 நிமிஷத்துக்கு நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சாச்சு. இப்போ நாம் வந்து கிளறி வச்ச சோயாவை இதில் போட்டுடலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சதும் நம்ம ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரை ஆயாச்சு. நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை இதில் போட்டுடலாம். ஒரு 3 பச்சை மிளகாயும் போட்டுடலாம். இப்போ ஃப்ரை ஆயாச்சு, நம்ம எடுத்துடலாம். இந்த சோயா 65 உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.